விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 வரும் ஜூன் 18 முதல் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இன்னைய தேதிக்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம டேக்கிள் பண்றது? இப்போ இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, நம்ம எங்க ஓபன் பண்ணாலும் நியூஸ் இருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன் வர 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 நம்ம அதை பத்தி நினைக்க ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் உங்களோட 90s கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஜாலியா இருக்கிறதே கொஞ்சம் மறந்துட்டாங்களோ. அவங்க எல்லாமே எந்த பக்கெட்டுல போயிட்டாங்கன்னா, ஓ எங்களுக்கு எதுவுமே நடக்கல, நாங்கள் எல்லாமே கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி. நாங்கள் அப்போ எங்களுக்கு மொபைலும் கிடையாது, ஒன்று காலேஜ் முடிக்கிற வரைக்கும் மொபைல் ஃபோன் கிடையாது எங்களுக்கெல்லாம். நாங்கள் வந்து ஜாலியாக காலேஜ் கட் அடிச்சுட்டு சினிமா போகிறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆனால் கூட அதை ஹாப்பியாக வண்டி தள்ளிட்டு போகிறது கூட ஒரு ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து என்னோடய பையெல்லாம் இருக்காங்கன்னா, அவங்க ஜென்ரேஷன் ஜெட்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ரூம்குள்ளேருந்து வெளில வர மாட்டேங்கிறாங்க. முன்னாடிலாம் நாங்கள் குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் அப்பா அம்மாலாம் அடிப்பாங்க, காலையில் 6 மணிக்கு போனால் சாயங்காலம் 6 மணிக்கு தான் வரேன், வீட்டுக்குள்ளே வா அப்படிங்கிறாங்க. இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இழுத்துட்டு வெளியில் போகிறாங்க. நாங்கள் இருந்த டைமில் என்னென்னா, அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஸ்டூலை போட்டு தாப்பாலை திறந்து வெயிலில் போய் அவ்வளோ விளையாடுவோம். 80s இருக்கவங்க டெக்னாலஜி இல்லாமல் என்ஜாய் பண்ணாங்க, இப்போ 2K டெக்னாலஜியோட என்ஜாய் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே பார்த்த 90s கிட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க, அது என்ன காரணம்? அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்டை இப்போ ரொம்ப ஃபேன்சியாக கிளீஷேவாகவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஒரு லெவலுக்கு மேலே. ஆக்சுவலாக அவங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் 90s கிட்ன்றது அது ஒரு ட்ரெண்ட் ஆக்கி விட்டீங்களோ, எங்களுக்குலாம் ஒன்றும் கிடைக்கல ஒன்றும். ஐ திங்க் நீங்கள் அந்த ட்ரான்சிஷனில் அந்த மில்லினியல்ஸ் வந்து என்ன இருக்குங்கிறத கவனிக்கிறத விட என்ன இல்லைங்கிறத பார்த்து ரொம்ப ஏங்கிட்டீங்களோ அப்படிங்கிறது என்னோட வியூ. வணக்கம் ஜெரி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை திரையில சந்திக்கிறது எனக்கும் மகிழ்ச்சி, பார்வையாளர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த நேர்காணலில் நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் எதை பற்றி பேச போகிறோம்னா, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது, அதை பற்றி பேசலாம் சரி. இப்போது ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்போது ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. அதுக்கு காரணம் நம்ம அவசர உலகம்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேலைகள் கம்மியாக இருக்கும். இப்போ வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒருத்தர் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, அவங்களுக்கு போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கூட அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஒர்க்கில் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். இன்றைய தேதிக்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஃபோன் எடுத்தால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ட்ராவலில் போகணும்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒர்க்லேயும் இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட பழகும் போது நிறைய ஸ்ட்ரெஸ். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது? நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, அந்த காலத்தில் இன்ஃபர்மேஷன்றது கம்மியாக வந்துச்சு நமக்கு. நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் கம்மியாக தெரியும் பொழுது அதை பற்றி கவலைப்படுற அளவும் கம்மியாக இருந்தது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ்னால் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அந்த நியூஸை கேட்டால் தான் ஓகே உலகத்தில் இது நடக்குது, ஓ இந்த மாதிரி கவலைப்படணுமோ, அதை பற்றி ஒரு வார் இருக்குதோ இல்லை ஒரு நோய் வருதோ. இப்போ இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னா, நம்ம எங்கே ஓப்பன் பண்ணாலும் நியூஸ் இருக்குது, அது ஆன்லைனாக இருந்தாலும் சரி, சேனலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபார்வர்டாக இருந்தாலும் சரி, நிறைய இன்ஃபர்மேஷன் வர 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 நம்ம பிரெயின் அதை நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம வந்து அதை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறோம் எல்லோரும். ஸோ நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும், அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். பட் அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம மேலே விழும் பொழுது அதை நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதே அளவான பிரெயின் தான் நமக்கு இருக்குது, மூளையின் அளவு மாறலை. 10 வருஷத்தில் டெக்னாலஜி வளர்ந்த அளவுக்கு நம்ம பரிணாம வளர்ச்சி நமக்கு வரலை. ஆனால் அதுக்குள்ளே நமக்கு இதே பிரெயின் அளவுக்கு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் பொழுது நமக்கு அது தேவையில்லாத ஃபீடுன்னு நினைக்கிறேன். இன்புட் நிறையா வர்றதுனால தான் அந்த ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது. நிறைய மைண்டுக்குள்ளே வச்சிக்க முடியல, எதுவுமே ஞாபகம் வச்சிக்க முடியல. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் ஃபோன் இருக்கும் போதெல்லாம் நம்ம வந்து ஒரு 4-5 பேரோட நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோம். அம்மா நம்பர் ஞாபகம் இருக்கும், அப்பா நம்பர் ஞாபகம் இருக்கும், 2-3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம நம்பர் ஓகே இல்லை, அந்த காலத்தில் இருந்தவங்களை சொல்கிறேன். நாங்கள் நீங்கள் நமக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. 90s kid ஓகே. இப்போ என்னோட நம்பர் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல, என்னோட பாஸ்வேர்டு அதாவது ஏடிஎம் நம்பர் என்னோட ஞாபகம் வச்சுக்க முடியல, அதை மொபைலில் ஃபீட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. இது இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது? இது கான்ஷியஸாக சில பேர் நான் பார்த்துருக்கேன். ஃபோ ஃபோனில் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்பர் சேவ் பண்ணவே மாட்டாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸோட நம்பரும் நம்பராகவே தான் இருக்கும். நாங்கள் கூட கிண்டில் பண்ணுவோம், ஏ யாராவது பார்த்தா யார் பண்ணுறாங்கன்னு தெரியக்கூடாதுன்னு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்போம். அப்படி இல்லை, அவங்க வந்து அந்த நம்பரை கான்ஷியஸாகவே ஞாபகம் வச்சுக்கணுன்றதுனால சேவ் பண்ணுறதே விட்டுட்டாங்க. கான்டாக்ட்ஸ் புக்கே வச்சுக்கிறது கிடையாது, அதுவும் எஸ்பெஷலி ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளுக்கு சேவே பண்ணாமல் வச்சுருப்பாங்க. மேபி என்றைக்கா ஒரு நாள் ஒருத்தரை மீட் பண்ணுறோன்னா அவங்க நம்பர் வாங்கிக்கிறாங்க. இப்போ அம்மா அப்பா தம்பி ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்ட் இந்த மாதிரி நம்பர்ஸை சேவ் பண்ணாமல் அவங்க ஒரு வாட்டியும் டயல் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு சின்ன ஹேபிட், பழக்கப்படுத்திக்கலாம். இது அகைன் நம்ம வந்து டெக்னாலஜி நம்மளை சோம்பேறியாக்குனது தான் காரணம். இந்த ஸ்ட்ரெஸ்னால நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் இழக்கிறோம், அதுவும் குறிப்பாக இந்த டெக்னாலஜினால வந்த ஸ்ட்ரெஸ்னால? சி ஐ திங்க் நம்ம மில்லினியன்ஸ் எடுத்துப்போம், உங்களோட 90s கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஜாலியாக இருக்கிறதே கொஞ்சம் மறந்துட்டாங்களோ. அவங்க எல்லாமே எந்த பக்கெட்டில் போயிட்டாங்கன்னா, ஓ எங்களுக்கு எதுவுமே நடக்கல, நாங்கள் எல்லாமே கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி. அவங்க வந்து ஒன்று எங்கள் ஜென்ரேஷனை பார்த்துட்டு, நாங்கள் அப்போ எங்களுக்கு மொபைலும் கிடையாது, ஒன்று காலேஜ் முடிக்கிற வரைக்கும் மொபைல் ஃபோன் கிடையாது எங்களுக்கெல்லாம். நாங்கள் வந்து ஜாலியாக காலேஜ் கட் அடிச்சுட்டு சினிமா போகிறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆனால் கூட அதை ஹாப்பியாக வண்டி தள்ளிட்டு போகிறது கூட ஒரு ஜாலியாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அந்த மாதிரி. ஐ திங்க் உங்கள் ஜென்ரேஷன் மில்லினியல்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அந்த மாதிரி டயத்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. மொபைல் வந்தோடனே அதுக்குள்ளேயே போகிறது, அதுக்குள்ளேயே இருந்துடுறது, அந்த மாதிரி ஆகும்பொழுது அவங்களோட அந்த ஜாலியாக இருக்கிறதுங்கிறதே மறந்துட்டாங்க. இன்னும் அடுத்த ஜென்ஜி, இப்போ வந்து என்னோட பையெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க ஜென்ரேஷன் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ரூம்குள்ளேருந்து வெளில வர மாட்டேங்கிறாங்க கரெக்டாக. ஸோ அந்த டெக்னாலஜிலேருந்து நம்மளை நம்ம ரிலீவ் பண்ணிக்கிட்டா தான். முன்னாடிலாம் நாங்கள் குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் அப்பா அம்மாலாம் அடிப்பாங்க, காலையில் 6 மணிக்கு போனால் சாயங்காலம் 6 மணிக்கு தான் வர, வீட்டுக்குள்ளே வா அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்கிற அப்பா அம்மா இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இழுத்துட்டு வெளியில் போகிறாங்க, தயவு செஞ்சு வெளியில் போடா அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. நாங்கள் இருந்த டைமில் என்னென்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அம்மா அப்பா மத்தியானம் தூங்கும் போது வெயிலில் விளையாட விட மாட்டாங்க. ஆனால் தூங்கும் பொழுது கூட என்ன பண்ணுவோம், அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஸ்டூலில் போட்டு தாப்பால் திறந்து வெயிலில் போய் அவ்வளோ விளையாடுவோம். உங்கள் ஜென்ரேஷன்லேருந்தே நாங்கள் குறைக்க ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன், வெளியில் போய் விளையாட வேண்டாம் அப்படின்றது. அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்கு உள்ளே வாங்க அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த ஜென்ரேஷன் கம்ப்ளீட்டாக இருந்தது. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக வெளியில் வரணும், இந்த ஃபோனை தூக்கி ஓரமாக வைக்கணும். அதுக்கு டைம் தேவைப்படும், நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நாலேஜும் வளரணும் அதுக்குன்னு. நம்ம வந்து கற்காலத்துக்கோ இல்லை நீங்கள் வந்து எங்களை மாதிரி ஜென்எக்ஸ்க்கோ வரவும் வேண்டாம், வரவும் கூடாது. அதுக்கு கரெக்டான ஒரு பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த எஸ்பெஷலி மெயினாக நம்ம ஜென்ரேஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு பேசும்பொழுது மில்லினியல்ஸ் அண்ட் ஜென்ஜி. ஜென்ஜி தான் இப்போ வேலைக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. மில்லினியல்ஸ் தான் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த ஹாப்பினஸ் கோஷன்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருக்கிறதுக்கான அளவுகோல். அதை அளந்து பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்டை இப்போ ரொம்ப ஃபேன்சியாக கிளீஷேவாகவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு லெவலுக்கு மேலே தேவையில்லாத இடங்கள்லையும் யூஸ் பண்ணுறோமோ அப்படின்னு ஆயிடுச்சு. 90s கிட் அப்படின்னாலே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா. இப்போது 80s 2K இவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, இவங்க எந்த பிரச்சனையும் இல்லை, என்ஜாய் பண்ணியிருக்காங்க. 80s இருக்கவங்க டெக்னாலஜி இல்லாமல் என்ஜாய் பண்ணாங்க, இப்போ 2K கிட்ட டெக்னாலஜியோட என்ஜாய் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே பார்த்து 90s கிட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க, அது என்ன காரணம், அந்த ஜென்ரேஷன் கேப் வந்து எதனால் அப்படி வந்தது? ஆக்சுவலாக அவங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓகே, நான் இன்னும் ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி போகிறேன், பூமர்ஸ்க்கும் ஆமாம் பூமர்ஸ்ன்னு வச்சுக்கலாமே, எங்கள் அம்மா அப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து சொல்லி இந்த பரிணாம வளர்ச்சியாக இந்த டெக்னாலஜி வளர்ச்சியை வந்து ரொம்ப அழகாக ரசிச்சிருக்காங்க. ஓகே, நமக்கு அவங்க வந்து இந்த ஃபோனே இல்லாத டைம், அதுக்கப்புறம் ஃபோன் வரும்போது இந்த டயல் பண்ணுற டைம், அதுக்கப்புறம் இந்த ரிமோட், இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இப்போது அவங்க வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க. எங்கள் அம்மாலாம் வந்து ரசிக்கிறாங்க, ஐயோ இதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமேனு அவங்க நினைக்கல. அதே மாதிரி நாங்கள் யோசிக்கிறோம், நாங்கள் இருக்கும் போது ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணணுன்னா அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணுவாங்க, லெட்டர் கொடுக்கணும், லெட்டர் எங்கேயாவது போய் மாட்டுதான்னு தெரியாது, அப்புறம் அந்த பையன் வருவாங்களான்னு பார்த்துட்டு இருப்போம், இதெல்லாம் இருக்கும். எங்களுக்கு எங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரும்பொழுது 90s வரும்பொழுது பாரா இவங்கெல்லாம் ஒரு பேஜர்லேயோ இல்லை ஒரு மொபைல்லையோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க, ஈஸியாக இருக்குது நிறைய விஷயங்கள் அப்படின்னு தோணும். ஐ திங்க் நீங்கள் அந்த டிரான்சிஷனில் அந்த மில்லினியல்ஸ் வந்து என்ன இருக்குங்கிறத கவனிக்கிறத விட என்ன இல்லைங்கிறத பார்த்து ரொம்ப ஏங்கிட்டீங்களோ அப்படிங்கிறது என்னோட வியூ, தனிப்பட்ட கருத்து. நீங்கள் வந்து லெட்டர் அனுப்புறது அந்த மாதிரி இருந்தது. இப்போ 90s கிட் வந்து பட்டன் ஃபோனில் பண்ணிட்டு இருந்தாங்க, அதே ஒரு ஒர்க்கை இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு வீடியோ கால் இருக்குது, நிறைய டெக்னாலஜிலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஓரளவுக்கு அந்த 90s கிட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சியை பார்த்தவங்க தானே. கரெக்ட். அப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க, ஒரு 40-50 வருஷம் பின்தங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வருது இல்லைங்களா. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நாங்களாம் மொபைல் ஃபோனே பார்க்காம காலேஜை முடித்தோம். அந்த பிளாக்பெரி ஃபோன்லாம் வருது இல்லை, அதெல்லாம் ஆஃபீஸில் யாருக்காவது கொடுப்பாங்க. அதில் ஒரு 20-30 பட்டன் நம்ம நிறைய இருக்குமா, நமக்கு இந்த சின்ன ஃபோன் தான் வாங்கி வச்சிருப்போம் சொந்த காசை போட்டு. ஆஃபீஸில் அந்த பிளாக்பெரி ஃபோன் பார்த்தா இமெயில் அனுப்புவாங்க, அதுல இருந்து அதெல்லாம் பார்த்தாச்சே நம்ம அந்த பொசிஷன் வரமாட்டோமா, நமக்கு அந்த போன் கொடுக்க மாட்டாங்களா ஆஃபீஸ்ல அப்படின்னு தோணும். ஒரு டயத்துல கொடுக்கும் போது சந்தோஷமா ஆயிடுச்சு. உங்களுக்கும் எல்லாம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு குரூப் மென்டாலிட்டிக்குள்ளேயோ ஒரு குரூப் சைக்கலாஜிக்கலையோ மாட்டிக்கிட்டீங்களோன்னு தெரியுது. மீம்ஸுக்கு அழகாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, ஆனால் நீங்களும் நிறைய சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அது நிறைய அதுக்குள்ளே ஓ நாங்கள் 90s கிட்ன்றது அது ஒரு ஒரு ட்ரெண்ட் ஆக்கி விட்டீங்களோ, எங்களுக்குலாம் ஒன்றும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபீலிங். இப்போ நம்ம ஒர்க்குக்கு வருவோம். இப்போ காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரே ஒர்க்கு தான், அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் வேலைகள் ஒன்று தான். ஆனால் இப்போ வேலைகள் வந்து ஈஸியாகிடுச்சு, அந்த செய்கிற வேலைகளை வந்து கொஞ்சம் பலுவை குறைச்சிச்சு டெக்னாலஜி வந்து. இருந்தும் கூட சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு கோபம் வருது, இல்லை உடனே வந்து ஒரு 2 மாதம் கூட ஆயிருக்காது ஒர்க்குக்கு வந்து நம்ம உடனே அடுத்த கம்பெனி ட்ரை பண்ணுவோமா, இல்லை இந்த கம்பெனி வந்து நம்ம லெஃப்ட் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. இது எதனால மேம், இது முக்கிய காரணம் என்னவா? ஓகே, இது பக்காவாக ஜென்ரேஷன் கேப் தான். நம்ம பேபி பூமர்ஸ், நம்ம அம்மா அப்பா வந்து உணவுக்காகவும் பேசிக் வாழ்க்கையில் வாழற உணவு லிவிங்காகவும் வேலைக்கு போனாங்க. நாங்கள் ஜென்எக்ஸ் என்ன பண்ணுவோம் பண்ணோம்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் அம்மா அப்பா வந்து மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக ஜென்எக்ஸ் கஷ்டப்பட்டோம். மில்லினியல்ஸ் என்ன பண்ணீங்க, அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இன்னும் கொஞ்சம் ஓகே, நம்ம வந்து பைக் வச்சுருக்கோமா, நம்ம எல்லாம் கார் வாங்கணும், ஏசி போட்ட வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போது ஜென் ஜி இருக்காங்களே, இப்போது இந்த 2000 வரைக்கும் வேலைக்கு வராங்க, 2004 வரைக்கும் பிறந்தவங்க, அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பேசிக் தேவைகள் இருக்குது, நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்குது, வாழ்க்கையில் இந்த பண தேவைகள்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நான் இந்த வேலையில் போனால் என்ன கற்றுக்கிறேன், நான் ஜென்செட் அப்படின்றவங்களுக்கு நிறைய நாலேஜ் தேவைப்படுது, அவங்க நிறைய கற்றுக்குறாங்க, ஆல்ரெடி ஆன்லைனில் பார்த்து கற்றுக்குறாங்க, அவங்களோட படிப்பு எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வேலைன்னு போகும்பொழுது நான் எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணும் அந்த வேலையில்ன்னு ஆசைப்பட்டு போவாங்க. அவங்களுக்கு தேடுதல் வந்து இன்னும் கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கணும் அந்த மாதிரி இருக்குது, அதனால் அவங்க வேலையை விட்டுறாங்க. அவங்களுக்கு அது போன உடனே ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்ய சொல்லும் பொழுது ஒரு ரைட்டாக இப்போ வந்து டெய்லி இந்த செக்கை ப்ராசஸ் பண்ணுப்பா அப்படின்னா, நம்ம ஜென்ஜியில் இருக்காங்க இல்லையா சின்ன பசங்க, இப்போ வேலைக்கு வந்தவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது, நான் புதுசு புதுசாக இதாக பண்ணணும், நிறைய ரிசர்ச் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க, இல்லை நான் அட்லீஸ்ட் கற்றுக்கிட்டதை வந்து அப்ளை பண்ணணும்னு பார்க்குறாங்க, அதனால அவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஆகிடுது, அவங்களால வேலையில் நிறைய நாள் இருக்க முடியறதில்ல. ஒரு 4-5 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கம்மி சேலரின்னு வச்சுக்கோங்க, ஒரு 30,000 சேலரி வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ புதுசாக அதுக்கப்புறம் வந்தவங்க புது பசங்கள்லாம் வந்து அந்த ஒரு வெயிட் பண்ணுற ஒரு இது இல்லை, ஏன்னா அந்த இன்னைக்கு 30,000 சேலரி வாங்குறவங்க ஆரம்ப காலகட்டத்தில் 7,000-8,000 அப்படி தான் சம்பளம் வாங்கியிருப்பாங்க, டிபெண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவங்க சேலரி கொஞ்சம் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி புதுசாக வேலைக்கு வர பசங்க என்னென்னா ஆசைப்பட்றாங்க, நீங்கள் ஒரு 35 வாங்குறீங்கன்னா நான் இப்போ நான் ஏதோ ஒரு 20,000 வச்சு கிடைக்குமோ, நான் ஃப்ரெஷர் தான், எனக்கு ஒரு 25th சம்பளம் கிடைக்குமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லையா, இல்லை ஒரு அவசர உலகத்தில் ஒரு பண தேவைகள் இருக்குதா? ஒன்று வந்து இன்ஃப்ளேஷன் நிறைய ஆயிடுச்சு, விலைவாசி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ஆரம்ப நம்ம சிங்கிள் டிஜிட் 4-digit சேலரி 4,000, 5,000 or 7,000 வாங்கிட்டு இன்றைக்கி சர்வைவே பண்ண முடியாது, பெட்ரோலுக்கு போட்டாலே முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட வந்து தன்னோட தேவைகள், அது மாதிரி ஒரு மொபைல் பில் இல்லை ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், அதை சொன்னேன் நம்ம ஸ்டாண்டர்டை கொண்டாந்து நிறுத்திட்டோம், நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு இப்படி தான் வாழணும்னு செட் பண்ணிட்டோம், அவங்க அங்கேருந்து வாழணும்னு பொழுது அதுக்குண்டான செலவுகளுக்கு அவங்களுக்கு காசு தேவை, அதனால அவங்க எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு அதான் பேசிக். இப்போ வேலை நேரமும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேஷன் விட்டுட்டு அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பல மணி நேரம் வேலை, இப்போ கூட ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 8 மணி நேரம் வேலை வாய்ப்பெல்லாம் அங்கெல்லாம் செல்லாது, 12 மணி நேரம், 14 மணி நேரம். ஆனாலும் இப்போ இந்த புதுசாக வர இந்த 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 8 மணி நேரம் வேலை கூட சரியாக செய்ய முடியறதில்லை, அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? அதாமல் எல்லாத்தையும் நம்ம வந்து பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டோம், ஒரு கூகுள் சர்ச்லேயோ இல்லை ஒரு யாஹூ சர்ச்லேயோ எல்லாத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு ஒரு ப்ரொசீஜர் இப்போ நிறைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த விஷயத்த தான் பண்ணணும் அப்படின்ட்டு, அந்த அதுக்குண்டான பொறுமை அவங்களுக்கு இல்லை, ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே சீக்கிரமாகவே கொடுத்துட்டோம் இந்த ஜென்ரேஷனுக்கு, அதனால் அவங்களுக்கு இந்த 8 மணி நேரம் வேலை பார்க்கணுங்கிற கான்செப்ட்லாம் இல்லை. ஒரு காலேஜ் கூட அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது, ஒரு காலேஜ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட் டைமில் ஆன்லைனில் முடித்த ஜென்ரேஷன் தான் நிறையா, ஒரு 2-3 வருஷம் வெளியிலேயே வராமல் வீட்டுக்குள்ளேருந்தே முடித்த ஜென்ரேஷன் தான் இப்போ நம்ம வேலைக்குள்ளே வராங்க. ஸோ அவங்கள குறையும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க மைண்ட் செட் அப்படி ஆகிடுச்சு, வீட்டில் இருக்காங்களா ஒரு 2 hours படிப்பாங்க, ஒரு பிரேக் எடுப்பாங்க, கெஸ்ட் லெக்சர் மாதிரி நடக்கும், ஒரு படம் பார்ப்பாங்க இல்லை கேமிங் பண்ணுவாங்க, அவங்க லைஃபே கொஞ்சம் ஒரு ஃப்ளெக்ஸி மாடல் ஆகிட்டதுனால ஒரு கண்டினியூஸாக 8 hours or 9 hours திடீர்னு அவங்கள ஒர்க் பண்ண சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது பெரிய பிரச்சனை இந்த கோவிட்குள்ளே இந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் இல்லை, அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரில் இருந்தவங்களுக்கு சோஷியல் நெட்ஒர்க்கிங் அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுச்சு, மிஞ்சி போனால் அவங்க கிளாஸ்மேட் அந்த அதே கிளாஸ்மேட்டோட தான் வந்து ஆன்லைன் கேமும் விளாடுறாங்க, அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டு பசங்க எதிர் வீட்டு பசங்க இப்படி ஓடி பிடிச்சி விளாட்றதோ ஒரு சைக்கிள் ஏரியாவில் ஓட்டி விளாடும் பொழுதோ அந்த மாதிரி தெரியாதவங்களோட நெட்ஒர்க் பண்ணுற பழக்கம் இல்லாதனால ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் போகும்பொழுது நிறைய புது ஆளுங்களை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு அது கொஞ்சம் ஏற்றுக்க கூட மனநிலை இல்லை, அதுவும் நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு அந்த நெட்ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் இல்லை, ஏன்னா ஆஃபீஸுன்னு போனால் அதே மாதிரி காலேஜ் மாதிரி இருக்க போகிறது இல்லை, எல்லா ஏஜ் குரூப்பும் இருப்பாங்க, எல்லா ஏஜ் குரூப்புக்கிட்டையும் பழகிற ஸ்கில்லும் குறைஞ்சிருச்சு, ஏன்னா நம்ம ஒரு சொந்தக்காரங்க வந்தால் கூட நம்ம பசங்க வெளில வந்து வாங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கீங்களா இந்த பழக்கமும் போயிடுச்சு. இது எல்லாமே வந்து ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே அஃபெக்ட் ஆகுது, அந்த ஜென்ரேஷன் வந்து நம்ம வந்து ஐயோ செல்லமாக வளர்க்குறோன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு இப்போ தோணுது. அவங்க மேலே தப்பு கிடையாது, மேபி நம்ம முந்தின ஜென்ரேஷன் எங்கள் ஜென்ரேஷன் எல்லாமே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ இருக்கு தோணுது. இப்போது ஒரு சில நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அபோவ் 40 வரைக்கும் இருப்பாங்க, அதுக்கு இப்போது காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக வரங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்ரேஷன் கேப் இருக்குது, நிறைய அனுபவங்கள் வெவ்வேறையாக இருக்கும், இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு முரண் வருது இல்லைங்களா, அதை எப்படி சரி பண்ணுறது? அது வந்து ஓகே, இப்போ எல்லா ஆஃபீஸ்லேயுமே அது வந்து கான்ஷியஸாக ஒன்று பண்ணுறாங்க, டிவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் ஒன்று இருக்குது, ஒரு ஏஜ் குரூப்போட டிவர்சிட்டி டிவர்ஸாக இருக்கும் இல்லையா, டிஃப்ரெண்ட் 4 ஜென்ரேஷன் இப்போ உள்ளே இருக்காங்க, பூமர்ஸ் இருக்காங்க, ஜென்எக்ஸ் இருக்காங்க, மிலீனியல்ஸ் இருக்காங்க, ஜென்ஜி இருக்காங்க, 4 பரம்பரை
மாதிரி இருக்க உள்ள இருக்கும் பொழுது ஒருத்தர் ஒருத்தருடைய தாட் ப்ராசஸ் மாறும். இப்போ பூமர்ஸ்க்கு வந்து நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டாலே கோச்சுப்பாங்க, சாரு மேடம் சொல்லணும். எங்க ஜென்ரேஷன்ல சார் மேடம் சொன்னா வேண்டாம், நீங்க பேர் சொல்லி விஷால் கூப்பிடுங்க, ஜெரீன் கூப்பிடுங்க நம்ம சொல்லுவோம். இந்த பசங்க வந்து குவிக்காக வந்து வேலையை முடிச்சுட்டு போகணுன்வாங்க. அது மாதிரி டக்குன்னு பேசிடுறாங்க, இது எவ்வளோ தானே, இது இதுக்கு நீங்கள் இதுக்கு இது ஒரு பெரிய இதுவாக பண்ணுறீங்க அப்படின்னு டீப்பாக போக மாட்டேங்கிறாங்க. ஸோ ஆஃபீஸில் நிறைய கோச்சிங் கொடுக்குறாங்க, எப்படி ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷனை புரிஞ்சிக்கிட்டு ஒரே இடத்துல நம்ம இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வேலைக்கு வந்து ஒரு 3-4 இயர்ஸ்ல அவங்க செட்டில் ஆயிடுறாங்க. இனிஷியலா அந்த கேப் இருக்க தான் செய்யுது. 3-4 இயர்ஸ்க்குள்ள 4-5 கம்பெனி மாறிடுறாங்க. மாறிடுறாங்க, தப்பு இல்லை, என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ்ல, சேலரி விட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதுவும் உண்டு, பசங்க மொபைல் ஃபோன் ஐஃபோன் வாங்கணும்னா நிறைய சம்பளமும் வேணும். ஒரே கம்பெனியில் ரொம்ப வருஷம் இருந்தீங்கன்னா சேலரி டக்குன்னு ஏறாது, அது உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நமக்கு அடுத்த ஸ்ட்ரெஸ். புதுசாக வரவங்களுக்கு நிறைய சேலரி கொடுப்பாங்க, இருக்கிறவங்களுக்கு பிச்சு பிச்சு போடுவாங்க. அது எல்லா கம்பெனிலையும் ஸ்டாண்டர்ட், இந்த கம்பெனின்னு கிடையாது. ஸோ நான் யங்ஸ்டர்ஸாக இருக்கவங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ணுறது, 1-2 இயர்ஸ் டேக் அ ஜம்ப், மாறுங்க, கம்பெனி மாற்றிக்கோங்க, இண்டஸ்ட்ரி கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய பேரை மீட் பண்ணலாம், சம்பளம் ஏறும். நீங்கள் முதல்லையே ஒரே கம்பெனியில் ஜாயின் பண்ணி 20-25 வருஷம் உட்காந்திங்கன்னா பெரிய சிஇஓவாக வர்றது அதெல்லாம் வந்து அந்த காலம். இப்போ வந்து இட்ஸ் வெரி ஃபாஸ்ட், ஜம்ப் பண்ணுறது நல்லது என்ன கேட்டால். அந்த லாயல்ட்டிங்கிறது இப்போ இல்லவும் இல்லை, அது தேவையும் இல்லைன்னு தோணுது ஒரு கம்பெனிக்கு உண்டான லாயல்ட்டி. இப்போ உங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அப்படின்னா நீங்களாம் பாட்டு கேட்பீங்க. எங்களோட ஜென்ரேஷன்ல அது அடுத்து அடுத்தது நாங்க ஏதோ மூவிஸ் பாக்குறது கொஞ்சம் ஓரளவுக்கு மாறிச்சு. இல்ல, நாங்களும் மூவிஸ் எல்லாம் பாத்துருக்கோம். எங்கிற ஜென்ரேஷன் என்ன பண்ணாலுமே ஸ்ட்ரெஸ் போக மாட்டேங்குது, எப்பயுமே கடுகடுனே இருக்கிறாங்க. அந்த அது அது எதனுடைய நீட்சியா அதை பாக்குறது? அவங்களோட திங்கிங் தான் நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் மாதிரி அவங்களோட தேவைகள் ரொம்ப ஷார்ட் டேர்மா இருக்கு. இப்போ எனக்கு ஒரு கார் வேணும், பைக் வேணும், இல்லை இன்றைக்கி நான் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு படம் பார்க்குறது கூட நான் பார்த்துருக்கேன். ஒரு நம்மலாம் கோஆர்டினேட் பண்ணும்போது அட்லீஸ்ட் எங்கள் ஜென்ரேஷனில் ஜாலியாக இருப்போம், ஒரு அதான் ஃபோன் கூட இருக்காது. இந்த படம் போகிறோம், இத்தனை மணி ஷோ அப்படின்னும் போது அந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லோரும் இருப்போம், இல்லை ட்ரெயின் ஸ்டேஷனில் எல்லோரும் வந்துடுவோம். நடுவில் இன்பிட்வீன் கம்யூனிகேஷனே இருக்காது, யாரும் மிஸ் பண்ணவே மாட்டோம் படத்தை பார்த்துருவோம். இன்றைக்கி அவ்வளோ கம்யூனிகேஷன் இருக்கும் பொழுது ஒரு கிளம்பி ஒரே டைத்தில் மீட் பண்ணுறது கூட அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. ஐ திங்க் அவங்க இன்னுமே அவங்க நிறைய எனர்ஜி இருக்குது, அவங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகுது இதனால் ஒரு பக்கம். அப்படி இருக்கும்பொழுது அந்த எனர்ஜியும் அந்த டைமையும் அவங்க மற்ற விஷயங்களில் யூஸ் பண்ணாங்கன்னா, மேபி நல்ல ஸ்போர்ட்ஸ்லேயோ வேறு எதுலேயோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அது அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். அதையே அவங்க வந்து இது ஏன்னா ஒன்று ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறாங்க, ஒன்று இன்னொன்றுத்துக்குள்ளே போகிறாங்க. ஸோ ஒரே ஒரு நாளில் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுறதுனாலையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து லாங்குவேஜ் நிறைய கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க, ட்ராயிங் பண்ணுவாங்க, இல்லை அத்லெட்டில் இருப்பாங்க, அப்படி இல்லைனா மிக்சட் மார்ஷல் ஆர்ட்டில் இருப்பாங்க, ஏதாவது ஒரு தற்காப்பு கலையிலையோ ஸ்விம்மிங் தெரியும், அதை வந்து ஒரு ஹாபியாகவே வச்சுருப்பாங்க. இன்னைக்கு தேதிக்கு வீட்டிலேருந்து யாரும் வெளியிலே போகிறது கிடையாது. இன்னைக்கு ஒரு இப்போ காலேஜ் படிக்கிற பசங்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் பெருசாக எதுவுமே தெரியாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னு பார்த்தா அது உங்களுக்கு எதுவுமே இல்லை, வீடியோ கேம் விளையாடணும்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணலையா, இல்லை அது இது இதனுடைய காரணம் தான் என்ன, இல்லை இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு காரணமாகவும் எடுத்துக்கலாமா? ஏன்னா அவங்க எதுலேயுமே அவங்க மைண்டு போகவே இல்லை, மொபைலில் மட்டும்தான் இருக்குது. எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று, ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாலே ஸ்ட்ரெஸ்ஸு தான். கரெக்டாக இப்போ யாருக்கு ரொம்ப முன்னாடிலாம் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்களுக்கு, வீட்டு வேலைகளை மட்டுமே செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது பேலன்ஸ் பண்ணும்போது வேறு மாதிரி வேலை பலு இல்லை வெளில போகும்போது உடம்பு வலிக்கிறது அதெல்லாம் ஓகே. ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பொழுது டெய்லி காலைல எழுந்திரிச்சு ஒரு அம்மா யோசிச்சு பாருங்களேன், செஞ்ச வேலையே திரும்ப மார்னிங்லேருந்து நைட்டு செஞ்சு பாத்திரம் கழுவி படுக்கும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ அவங்க மைண்டுக்குள்ளெல்லாம் நம்ம போய் பார்த்ததே கிடையாது. சில ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு மூவி வந்தது இந்தியன் கிச்சன் சொல்லிட்டு, அது ரொம்ப அழகாக காட்டுச்சு அந்த மைண்ட் செட், நல்லா ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அதுதான் ஸ்ட்ரெஸ், அந்த ஒரே வேலையை பார்க்கும்பொழுது தான் ஸ்ட்ரெஸ்ஸு. இதே அம்மா வந்து ஒரு பாட்டு கிளாஸ் யோசிச்சு பாருங்கள், இதே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து காலைல ஒரு பாட்டு கிளாஸ் எடுக்கிறாங்களோ இல்லை 4 பேர் டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு டைவர்ஷன் இருக்கும். இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி ஃபோனுக்குள்ளேயே இருக்கிறதுனாலையும் மிஞ்சி போனால் அந்த ஃபோனுக்குள்ளேயே ஒரு கேமிங் கண்டுபிடிக்கிறதுனாலையும் ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் அந்த நெட்ஒர்க் அந்த ஆன்லைன்லேயே இந்த நெட்ஒர்க்கிங் இருக்கிறதுனாலையும் லவ்னாலும் சரி ஆன்லைன் லவ்லேயே ஆரம்பித்து பண்ணுறது இப்படியே போகிறதுனால அவங்க கண்ணை திறந்து வெளி உலகத்தை பார்க்குறாங்களானேன்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனாலேயே அவங்கள அதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்காங்களோ அதுலேருந்து வெளில வந்தால் தான் அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ண முடியும். இப்போது ஸ்ட்ரெஸ் பற்றியும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய விஷயங்களும் அதுலேருந்து எப்படி வெளி வர்றது அப்படிங்கிறத பற்றி நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஜெரி.